نستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفثه ونفخه بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ألبا تشانو لالن نغرة تشان بديون الله تعالى من ترپيلار انت خطبة پرسنگتي آرمم چهيرين அன்பிக்கினி இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தில் எத்தனையோ மார்க்கங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள் இருந்த போதிலும் எமது பகுத்தறிவுக்கும் மனித இயல்புக்கும் மிக பொருந்தி போகின்ற ஒத்துப்போகின்ற மார்க்கமாகிய இஸ்லாத்தை நாம் தெரிவு செய்திருக்கிறோம். அப்படி சொல்வதை விட அந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு நாம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம். இந்த மார்க்கத்தில் வாழுகிற நாம் மார்க்கம் சொல்வது போன்று எமது வாழ்வியலை அமைத்து கொண்டால் எமது வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக சிறப்பானதாக இருக்கும் என்ற அந்த அறிவையும் நாம் பெற்றிருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்றால் இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்று நாம் அவ்வப்போது இந்த வசனத்தை அல்லது இந்த வார்த்தையை நினைப்பதும் நாம் அதனை பரிமாறிக்கொள்வதும் ஒரு அன்றாட வாழ்வில் ஒன்றாக மாறிவிட்டது. ஆனால் இந்த வார்த்தை வாழ்க்கையாக இருக்கிறதா? அந்த வாழ்க்கையின் மூலம் நாம் பெற்றிருக்கிற நன்மைகள் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன என்று கொஞ்சம் யோசித்தால் சில விடயங்களை நாம் இன்றைய ஹுத்துபாவில் அலசலாம் என்று நான் நினைக்கிறேன். அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு, அது முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் யாராக இருந்தாலும், நிறைய அருள்கொடைகளை செய்ததாக சொல்கிறான். அந்த அருள்கொடைகள் குறித்து குர்ஆன் சொல்கிற பொழுது லா துஹ்சூஹா, அதை மதிப்பிட முடியாது, அளவெடுக்க முடியாது. குறிப்பிட்டு இத்தனை நியமத்துகள் தான், அருள்கொடைகள் தான் எமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்ல முடியாத அளவுக்கு அருள்கொடைகள் அல்லாஹு தாலாவினால் நமக்கு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை அருள்கொடைகளில் இரண்டே இரண்டை குறித்து சொன்னார்கள். இந்த இரண்டு அருள்கொடைகள் விஷயத்தில் நானும் நீங்களும் மிகவும் அசட்டையாக கவனக்குறைவாக இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நியமத்தான் இரண்டு அருள்கொடைகள், மக்பூனுன் கசீரும் மினன்னாஸ், பெரும்பாலான மனிதர்கள் அதில் அசட்டையாக கவனக்குறைவாக இருக்கிறார்கள். அந்த இரண்டு நியமத்துகளும் என்ன? அஸ்ஸிஹத், ஆரோக்கியம். ரெண்டாவது ஃபராக், ஓய்வு. இந்த ரெண்டையும் பேசுவதை விட இதில் ஒன்றை பற்றி பேச போகிறோம்.
ஆரோக்கியம் தான் என்ன, எதையெல்லாம் ஆரோக்கியம் என்ற அந்த தலைப்புக்குள் கொண்டு வர முடியும், இந்த ஆரோக்கியத்தை நாம் எப்படி பேண வேண்டும் என்ற விஷயத்தை நாம் அலசுவது இன்றைய ஹுத்பாவினுடைய நோக்கம். அன்பிக்கினி இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஆரோக்கியம் அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஏகப்பட்ட நியமத்துகளில் மிக பிரதானமானது. ஏனென்றால் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நியமத்தை குறித்து மிகவும் விரிவாக பேசியிருக்கிறார்கள். ஆனால் ஒற்றை வார்த்தையில் அந்த வசனத்தை சொல்லியிருக்கிறார்கள், ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியம் என்றால் பெரும்பாலும் நம்முடைய சிந்தனைக்கும் அறிவுக்கும் எட்டுகிற விஷயம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பது. பெரும்பாலும் ஆரோக்கியம் தான் நம்மளோட மனசுக்கு முதலாவது தோன்ற விஷயம் என்ன, உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ளணும், அப்படின்னா நோய் நொடி இல்லாமல் வச்சுருக்கணும் என்பது. ஆனால் WHO உலக சுகாதார அமைப்பு, இது சமீபத்தில் நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன், அதுவும் 6ஆம் ஆண்டு படிக்கிற மாணவர்களுக்கு தரப்படுகின்ற ஒரு அறிவுரையாகவும் அது பதியப்பட்டிருக்கிறது. அங்கிருந்தே இந்த செய்தியை மனிதகுலத்திற்கு கடத்துகிறார்கள். என்ன ஆரோக்கியம் என்றால், ஒரு மனிதன் முழுமையான ஆரோக்கியத்தோடு வாழ்கிறான் என்றால் 4 பகுதிகள் பூரணமாக இருக்கணும். 1, உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மனிதன் கவனம் செலுத்தணும். 2, அவனுடைய சிந்தனை அறிவு, அதை சுலபமாக சொல்றேன்னா மென்டல் ஹெல்த், எங்களோட உளரீதியான ஆரோக்கியத்திலும் அவன் கவனம் செலுத்தணும். 3, சமூக ஆரோக்கியம். சமூகம் என்ற ஒரு கூண்டுக்குள் நாம் வாழ்கிறோம், அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த உறவை பேணுவதிலும் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும். இது 3வது பகுதி. 4, ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில் பின்பற்றுகின்ற ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் என்று சொல்வார்கள், ஆன்மீக ஆரோக்கியமும் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால், இந்த 4 ஒரு சேர ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்கிறான் என்பது கருத்து. ஆகவே சகோதரர்களே, நாம் ஆரோக்கியம் என்று சொல்கிற பொழுது வெறுமனே உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கருத்தில் கொண்டு செயல்பட்டு விட முடியாது என்ற ஒரு தகவலோடு, உடல் ஆரோக்கியம் என்று பேச போனால் முதலாவது மனசுக்கு வாரது என்ன, சாப்பாடு, உணவு குடிப்பு சார்ந்த விஷயங்கள். உண்மைதான், நாங்கள் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனத்தில் கொள்ளணுமெண்டா நாம் உண்ணுகின்ற குடிக்கின்ற இந்த உணவு மற்றும் குடிப்பு விஷயத்தில் மிகவும் அக்கறையும் கவனமும் எடுக்கணும். இதில் இஸ்லாம் வழிகாட்டலையா என்று கேட்டால், மிக நேர்த்தியான வழிகாட்டல் செய்திருக்கிறது. அல் குர்ஆன் சொல்கிறது, குலு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீங்க. அதாவது அதை கொட்டுவதிலானாலும் சரி, உங்களுக்கு தேவைக்கு மீறி உண்பதாக இருந்தாலும் சரி, 2 இஸ்ராஃப். எப்படி, நான் எனக்கு தேவையான அளவு சாப்பிடணும், தேவையை மீறி இருக்குது என்பதற்காக வேண்டி சாப்பிடக்கூடாது, உடலை பாதிக்கும். அதே நேரத்தில் நான் மீன் விரயமாக தேவைக்கு மீறிய உணவை பெற்று அதனை வீசுவது, இந்த 2 மிஸ்ராஃப். இந்த முறையை உணவில் கையாளாதீர்கள். இது அல்லாஹ் தஆலா நமக்கு உண்பதில் நமக்கு சொல்லித்தருகின்ற ஒரு ஒழுங்கு. அதே போன்று இன்னும் சில குர்ஆன் வசனங்கள் நம்மளோடு பேசுகின்றது, குலு வஷ்ரபு மிர் ரிஸ்கில்லா வலா தஸௌ ஃபில் அர்லி முஸ்ஸிதீன், உண்ணுங்கள் பருகுங்கள், அது அல்லாஹ்வினுடைய ரிஸ்க்கு, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் இதனால் கிடைக்கிற அந்த சக்தியை கொண்டு உங்களுடைய உடலை நீங்கள் வளர்த்து கொள்வதனால் நீங்கள் வலா தஸௌ ஃபில் அர்லி முஸ்ஸிதீன், பூமியில் குழப்பக்காரர்களாக, ஃபசாதை உண்டு பண்ணக்கூடியவர்களாக, பிழையான நடத்தை உள்ளவர்களாக மாறிவிடாதீர்கள். அல்லாஹ்வோட ரிஸ்க்கை நீங்கள் சாப்பிட்டுட்டு அவனுக்கு நன்றி கட்டவர்களாக, ஒழுக்க கேடான நடத்தைகளில் ஈடுபடுபவர்களாக மாறிவிடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது நமது உணவு விஷயத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு தகவல். அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு செய்தி சொல்கிறான்,
வயுஹில்லு லஹமுத் தொய்யிபாத், சாப்பிட்றதுல சுத்தமானது ஆரோக்கியமானது, இந்த ரெண்டையும் கவனிக்கணும். இன்னொரு குர்ஆன் வசனம் சொல்லுது, ஹலாலன் தொய்யிபா, நீங்கள் சாப்பிட்றது ஹலாலாக இருக்கான்னு பாருங்க. ரெண்டாவது, அது ஆரோக்கியமானதா சுத்தமானதா என்பதை பாருங்க. இந்த ரெண்டும் இருந்தால் நீங்கள் சாப்பிடுங்க. அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹபாயிஸ்களை சாப்பிடாதீங்க. ஹபாயிஸ்கள்ண்டா எது எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்குமோ அந்த உணவையோ பானத்தையோ சாப்பிடக்கூடாது. மதுபோதையினால் அல்லது புகைத்தலினால் எங்களுடைய உடலுக்கு தீங்கி இருக்கிறது என்று விளம்பரம் செய்யப்படுகிறது, ஆனாலும் அது சிலரால் நுகரப்படுகிறது, அதை சில பேர் எடுத்துக்கொள்கிறாங்க. ஹராம், தவிர்க்கப்பட வேண்டியது. ஏன்னா அது உங்களுக்கு கேன்சரை கொண்டு வரும். அது வாயில் கேன்சர் ஏற்படுத்தலாம், அல்லது லென்ஸில் கேன்சர் ஏற்படுத்தலாம், அல்லது குடலில் கேன்சர் ஏற்படுத்தலாம், ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய உறுப்பை பாதிக்கும், தவித்துக் கொள்ளுங்க. அப்போ நாங்கள் சாப்பிடுவதில் என்ன கவனிக்கணும் என்றால், நான் சாப்பிடுவது சுத்தமானது ஆரோக்கியமானது என்று இருக்கணும். அதே நேரத்தில் சம்பாத்தியமாக, அந்த சம்பாத்தியம் ஹலாலான சம்பாத்தியமாக இருக்கணும். இதே போன்று தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்ற அளவை சொன்னாங்க, எவ்வளவு சாப்பிடணும். எங்களோட உடல் ஆரோக்கியத்தை பேணுகின்ற உணவு முறைகளில் நாம் சாப்பிடுகின்ற அளவும் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதனின் வயிறு இருக்கிறதே நிறைக்கப்படுவதில் மிக மோசமானது என்றாங்க. ஒரு மனிதனின் வயிறு நிறைக்கப்படுவதில் மிக மோசமானது. அதனால் ஒரு மனிதன் சாப்பிடுவதற்கு ஒரு சில கவலங்கள் போதுமானது. கவலம் அளவு என்ன? அந்த கவலத்தினுடைய அளவு அவருடைய முதுகெலும்பை நிமித்திக் கொள்கின்ற அளவாக இருந்தால் யுக்மின சுபஹு, அவருடைய முதுகெலும்பை நிமித்திக் கொள்கிற அளவு சாப்பிட்டா போதும். சரி, அப்படி சாப்பிட்றாரு, ஆனால் அதுவும் போதாது என்றால் ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறாங்க, அவருடைய அந்த உணவு குழாயில் இருந்து அவருடைய குடலை மூணாக பிரித்து கொள்ளுங்க. எப்படி? ஃபஸுலுசுஹு லித்ஆமிஹி, மூன்றில் ஒன்று சாப்பிட்றதுக்கு. ஃபஸுலுசுஹு லிஷராபிஹி, மூன்றில் ஒன்று குடிப்பதற்கு. மூணாவது பகுதியை கொஞ்சம் விட்டுருங்க, மூச்சு விடுறதுக்கு தேவை. சகோதரர்களே, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றாட வாழ்க்கையில் உணவை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும் என்றதுக்கு சொல்கிற அளவு. நாங்கள் பெரும்பாலும் இந்த வயிறு முட்டை சாப்பிட்றது என்றது இருக்கு இல்லையா, வயிறு நிறைய சாப்பிட்றது என்றது, இதை நம்ம வழக்கமாக வச்சிருக்கிறோம். ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு உணவு கிடைக்கிறது. சில நேரம் சில வியாக்கியானங்கள் சொல்வார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில சந்தர்ப்பத்தில் வயிறு நிறைய சாப்பிட்டு இருக்கிறார்கள், ஆனால் அது வாழ்வு முழுவதும் அல்ல. எப்பாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கும் கல்யாணங்கள், வேற அமைப்புகள், வலிமாக்கள், இப்படியான சந்தர்ப்பங்களில் இப்படியான உணவுகள், சிறப்பான உணவுகள் கிடைக்கிறது, உண்பதில் தவறில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் இப்படி சாப்பிடுவதனால் எங்களுடைய உடல் தேவையற்ற கொழுப்புகளை, தேவையற்ற கெமிக்கல்களை உருவாக்கி கொள்கிறது, அதனால் உடல் பாதிக்கப்படுகிறது. அன்மிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, குழு அஷ்ரபு, அல்லாஹ் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று சொல்கிறானே, அதில் அந்த வலா துஸ்ரிஃபு, வீண்விரயம் செய்யாதீர்கள் என்றா, தேவையற்றதை நமக்குள்ளே சேமிக்க வேணான்னு சொல்கிறான். தேவையில்லாத கொழுப்பு, தேவையில்லாத கொலஸ்ட்ரால், அதே மாதிரி இன்ன பிற விஷயங்களை நாம் என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாமல் மேலதிகமாக சேவிக்க வேணாம். அதுக்கு பிறகு திருப்பி ட்ரை பண்ணுறது, வெயிட் குறைக்கிறது. ஏன்னா வெயிட்டை குறைக்க ட்ரை பண்ணுறது, மொதவே ஒரு ஒழுங்கில் நம்ம போயிட்டு இருந்தால் இந்த பிரச்சனை பிறகு வராது. இது நமக்கு இஸ்லாம் நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை, உடல் ரீதியான ஆரோக்கியத்தை பேணுவதற்கு உணவு ரீதியான ஒழுக்கங்களை சொல்கிறது. நோன்பு உடல் ரீதியான ஒழுக்கத்தை, அதாவது உடல் ரீதியான ஆரோக்கியத்தை பேணுவதற்கான மிகப்பெரிய ஒரு நல்ல வழிகாட்டி. என்னோடு பணியாற்றுகின்ற ஒரு டாக்டர் அதிகமாக சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், இந்த பசியோடு இருக்கிறாக்களை குறித்து சொல்லுவார், கிட்டத்தட்ட 14 மணித்தியாலங்களுக்கு மேலால் பசியோடு இருந்தால் தான் அந்த வெயிட்டை வந்து லொஸ்ட் பண்ணுமா.
அவர் சொல்லிட்டு சொல்லுவார், அந்த உங்களோட முஸ்லிமாக்கள் பிடிக்கிற நோன்பு இருக்குதானே, அதுதான் அதுக்கு சரியான வழிமுறை. அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முறையை வந்து அதுதான் மிக பொருத்தம். அப்போ நாங்கள் எங்களோட மார்க்கத்தில் பார்க்குறோம், வாரத்தில் இரண்டு நாள் திங்களும் வியாழனும் நீங்கள் நோன்பு பிடிச்சு கொள்ளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான நோன்பை நமக்கு வழிமுறையாக காட்டியிருக்கிறார்கள். மாதத்தில் மூன்று நாள், வருடங்களில் சின்ன சுன்னத்தான நோன்பு, அரஃபாவுடைய நாளில் நோன்பு பிடிக்கிறது, முஹர்ரம் மாதத்தில் நோன்பு பிடிக்கிறது, வருடத்தில் ஒரு முறை ஃபர்தான நோன்பு நாங்கள் பிடிக்கிறோம் மாதம் முழுக்க ரமலான் மாதத்தில். இந்த நடைமுறைகளை ஏன் அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கியிருக்கிறான் என்றால், நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கான மிகப்பெரிய ஒரு வழிகாட்டல். அன்பிக்கினி இஸ்லாமிய உறவுகளே, இரண்டாவது பகுதி, நாம் எமது உள ரீதியான ஆரோக்கியத்தை எப்படி பேணிக்கொள்ளணும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் பேணிக்கொள்ளணும் என்பதையும் இருக்கிற நேரத்தில் மிக சுருக்கமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இன் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மத் பின் அப்துல்லாஹ். அம்மா பா, அன்பிக்கினி இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர்களே, ஆரோக்கியம் என்று பேசப்போனால் அது உடல் மற்றும் உள சமூக ஆன்மீக ஆரோக்கியம் என்ற நான்கு பிரதானமான அம்சங்களை உள்ளடக்கியது தான் ஆரோக்கியம், ஹெல்த்தி லைஃப் என்று சொல்வார்கள். இதில் முதல் பகுதி, நாம் நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான சில வழிகாட்டலை குர்ஆன் சுன்னாவிலிருந்து நாம் பார்த்தோம். அதே போன்றுதான் உளரீதியான ஆரோக்கியம், பெரும்பாலும் நம்ம எல்லாரும் உளரீதியாக ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறோம். அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னல் குலூப், அல்லாஹு தஆலா அல்லாஹுவை நினைவு கூறுகின்ற அந்த ஒரு அம்சமே உங்களுடைய ஆன்மாவை, உங்களுடைய உளத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கும், அமைதியாக வைத்திருக்கும் என்று சொல்கிறான். தொழுகின்ற பழக்கம் இருந்தால், ஜிக்ரு செய்கின்ற பழக்கம் இருந்தால், குர்ஆன் ஓதுகின்ற பழக்கம் இருந்தால், அல்ஹம்துலில்லாஹ் பெரும்பாலும் மார்க்கத்தின் ஊடாகவே அந்த உளரீதியான ஆரோக்கியம் கிடைத்து விடுகிறது. ஆனால் வெளிப்படையாக எங்களுடைய எமோஷனல் கண்ட்ரோலிங், எங்களுடைய உணர்ச்சிகளை நாம், உணர்வுகளை கட்டுப்படுத்துகின்ற எங்களால் அதனை ஆள முடிகிறதா, ஒரு கோபம் வந்துச்சு, அவரால் அந்த கோபத்தை மேனேஜ் பண்ண முடிகிறதா, கவலை வந்தது, கவலையை ஒருவர் அந்த கவலையிலிருந்து மிக வெகுவாக வெளியில் வருவதற்கான தந்திரங்கள் அல்லது அறிவுகள், அனுபவங்கள் இருக்கிறதா, ஒருவருக்கு தோல்வி ஏற்பட்டது வியாபாரத்தில், வாழ்க்கையில், இன்ன பிற விஷயங்களில் தோல்வி ஏற்பட்டது, அந்த தோல்வியிலிருந்து வெளியில் வருவதற்கு எங்களால் முடிகிறதா? அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நாங்கள் நிறைய சொல்லி கொண்டு போகலாம். அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தில் இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் எமோஷனல் கண்ட்ரோலிங், உளவியல் ரீதியாகவும் தன்னை நிர்வகித்துக் கொள்வதற்கான மிக அழகான தத்துவங்களை, அடிப்படைகளை தந்திருக்கிறான். நான் எல்லாத்தையும் சொல்ல போவாட்டியும் ஒரு சில விடயங்களை உங்களோடு தொட்டு காட்டுகிறேன். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாகனத்தில் ஒரு சிறுவரை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். ஒரு வாகனத்தில் அவர பின்னால் ஒருவர் இருக்கிறார், அவரை அழைத்து சொன்னார்கள், அலாஹு அல்லிமுக பி கலிமாத், யா குலாம், சிறுவரே உனக்கு நான் சில வார்த்தைகள் கற்றுத்தருகிறேன், சில அடிப்படை அம்சங்களை கற்றுத்தருகிறேன், இதை கவனத்தில் எடுத்துக்க. இந்த நிகழ்ச்சியை பிறகு அந்த சிறுவர், அந்த நபித்தோழர் ஞாபகப்படுத்துகிறார், இப்படி ரசூலுல்லாஹ் ஒரு பிரயாணத்தில் எனக்கு சில அறிவுரைகள் சொன்னார்கள், அது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இன்னென்ன மாற்றங்களை அல்லது இன்னென்ன வகையில் அது பயனுள்ளதாக இருந்தது. சகோதரர்களே, எஹ்ஃபதுல்லாஹ் யஹ்ஃபதுக, மனதளவில் அல்லாஹ் விதித்த விதிமுறைகளை அறிந்து அதனை பேணிக் கொள்ளணும், முதலாவது அறிவுரை. அப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அவருக்கு சொல்லப்பட்ட விஷயம்னா, உங்களுக்கு ஒரு ஆபத்து, உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு சிக்கல்னா, அல்லாஹ் அதுக்கு உங்களுக்குரிய பாதுகாப்பு செக்யூரிட்டி சிஸ்டத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதுக்குள்ளே நீங்கள் அதை ஃபாலோ பண்ணினாலே ஒரு பாதுகாப்பு அதுக்குள்ளே இருக்குது. ரெண்டாவது, எஹ்ஃபலில்லாஹ தஜிதுஹு துஜாஹக, நீங்கள் அல்லாஹினுடைய விதிமுறைகளை பேணி நடந்தால், அந்த ஒழுக்கம் உங்களிடத்தில் இருந்தால், தேவைப்பட்டால் அல்லாஹினுடைய உதவியை நேரடியாக பெற்றுக்கொள்வீர்கள். இப்படி சொல்லிட்டு வந்து ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொன்னாங்க, அதுதான் நமக்கு மிக முக்கியமானது. என்ன, இந்த உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு அநீதி இழைக்க நாடினாலும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமா சேர்ந்து உனக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்த விரும்புகிறார்கள்,
உனக்கு கிடைக்க வேண்டிய ஒன்றை கிடைக்காமல் ஆக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அப்படி நம்ம பாசையில் சொல்ல போனால் நீங்கள் ஒன்றுக்காக முயற்சி செய்கிறீர்கள், இன்னும் சிலர் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடாது என்று முயற்சி செய்கிறார்கள். அப்படி ஒரு போராட்டம் ஒன்று நடக்கிறது. இப்போ உங்களுக்கு எது கிடைச்சதோ நீங்கள் உங்களோட மனசில் நினச்சிக்கோங்க, இது அல்லாஹ் எனக்கு நாடினது, அல்லாஹ் எனக்கு தந்தது. எது கிடைக்கலையோ இது அல்லாஹ் எனக்கு கிடைக்கணுமென்று நாடலை, அதோட விஷயம் முடிஞ்சு. வாழ்க்கையில் அந்த நிகழ்விலிருந்து வெகுவாக நாங்கள் மீண்டு கொள்ளலாம். இல்லைன்னு வைங்களேன், நாங்கள் பலரோடு பகைத்து கொள்வோம், எனக்கு இது கிடைக்க வேண்டியது இன்னாரால் கிடைக்காமல் போனது. யாரை நாம் அதுக்கு காரணமாக ஆக்கினோமோ அவரோட பகையை நம்ம வளர்த்துக்கொள்வோம். இப்படி நம்மட மனசில் நம்மட வாழ்க்கையில் நடக்கிறது உண்டு. அன்பிக்கினி இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர்களே, நம்ம 5 நேர தொழுகைக்கு பிறகும் அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அத்தைத, யா அல்லாஹ் நீ எனக்கு எதனை தந்தாயோ அதனை என்னிடம் இருந்து பறிப்பவர்கள், தட்டி பறிப்பவர்கள், எனக்கு கிடைக்காமல் செய்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹோட மிகப்பெரிய சக்தி யாருக்கு இரு? அப்படி அல்லாஹ் தந்ததை தட்டி பறிக்கிறதுக்கு யாராவது உலகத்தில் இருக்குமெண்டா? அல்லாஹ்வினுடைய சக்தியை விட மேலான ஒருவராக இருக்கணும். அப்படி யாரும் இல்லை உலகத்தில். வராமோத்தியலிமா மனாத்த, யா அல்லாஹ் நீ எனக்கு உரியது இல்லை என்று வைத்திருக்கக்கூடியதை யாராலும் எனக்கு தந்துவிட முடியாது. சகோதரர்களே, இந்த சிந்தனைகள் இருக்குத்தானே, இந்த சிந்தனைகள், இந்த அறிவுரைகள், இந்த ஆலோசனைகள் எப்பொழுதும் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் வெகுவாக எங்களை மீட்டுக்கொள்வதற்கான அறிவுரைகள், ஆலோசனைகள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஃமினுல் கவியு, பலசாலியான ஒரு மூமின் எப்படி என்றால் வெகுவாக அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சில இழப்புகளிலிருந்து மீண்டு கொள்வான். நான் ஆசைப்பட்டேன், முயற்சி செய்தேன், மிக ஆழமான ஒரு 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 அற்புதமான முயற்சி செய்தேன், ஆனால் கிடைக்கல. இவ்வளவு முயற்சி செஞ்சும் கிடைக்கலண்டா, ஒரு மிகப்பெரிய தோல்வி மாதிரி நான் என்ன செய்கிறேன், அதை நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ எனக்கு உள்ள வர்ற ஒரு 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 எண்ணம் என்னண்டா, இதை விட நான் வாழ்க்கையில் வாழ்கிறதை விட இறந்துடலாம், தற்கொலை உணர்வு கொண்டு வருகிறது. நீங்கள் ஆசைப்பட்டது உலகத்தில் எதுவாக இருந்து விட்டு போகட்டும், எது கிடைக்க வேண்டும் என்றும் நீங்கள் ஆசைப்பட்டிருக்கலாம், ஆனால் கிடைக்காமல் போகிற பொழுது உங்களோட மனசு அந்த நேரத்தில் சொல்லுகின்ற ஒரு ஆன்சர் என்ன, பதில் என்னென்னா, இதுக்கு போகிற வாழ்றதை விட எனக்கு இது கிடைக்கல, கிடைக்கல தானே, நான் இவ்வளவு முயற்சி செய்தும் எனக்கு கிடைக்காட்டி இதுக்கு போகிற நான் வாழ்ந்து பிரயோசனம் இல்லை, நான் இறந்து போவது சிறந்தது. ஓலவல் ஏலவல் பரீட்சை முடிவுகள் வந்ததற்கு பிறகு சில மாணவர்கள் எடுக்கிற முயற்சிகள், சிலர் வாழ்க்கையில் சில முயற்சிகள் செய்துவிட்டு அவர்கள் எடுக்கிற யோசனைகள், அல்லாஹு தாலாவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அறிவுரைகள் இருக்கிறதே, நமது ஆன்மாவை, நமது உயிரை, நமது உடலை, நமது உள்ளத்தை பாதுகாக்கிற, நிர்வகிக்கிற மிகப்பெரிய அற்புதமான அறிவுரைகள். இதை மென்டல் ஹெல்த்னு சொல்வார்கள். உள ரீதியான ஆரோக்கியம், ஆன்மீக ரீதியான ஆரோக்கியத்தை நாம் பேணுகிறோம். சகோதரர்களே, இதே போன்றுதான் இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, நாம் சமூக ரீதியான ஆரோக்கியத்தை பேணுறது. எப்படி நாம் உடல் ரீதியான ஆரோக்கியத்தை, உள ரீதியான ஆரோக்கியத்தை பேணுகிறோமோ, இதே போன்று சமூக ரீதியான ஆரோக்கியம், சமூகத்தில் மிக அடிப்படையான பேசிக் குடும்பம், இஸ்தௌசு பின்னிசாய ஹைரா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு பார்ட்னராக வராங்க இல்லையா, அவர்கள நலவுகளை பேணிக்கொள்ளுங்க. குடும்பம்தான் முதலாவது சமூகத்தினுடைய ஆரம்ப புள்ளி என்றா, அந்த குடும்பத்துக்கு ரெண்டு பேர் ஒருவருக்கு ஒருவர் பார்ட்னராக வராங்க, உங்களுடைய பார்ட்னருடைய விஷயத்தில் நீங்கள் நலவாக நடந்து கொள்ளுங்கள், முதலாவது பகுதி. ரெண்டாவது, குடும்பம் விசாலமாகிறது, குழந்தை குட்டிகள் என்று பெறுகிறார்கள். இப்போ குழந்தைகளுக்கு அல்லாஹ் சொல்லுகிற அறிவுரை, பிர்ருல் வாலிதெயின், உங்களுடைய பெற்றோர்களோடு ஒழுக்கமாக பண்பாடாக நடந்து கொள்ளுங்க. அந்த பெற்றோர்களுக்கு சொல்லுகிற அறிவுரை என்னென்றா, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை தர்பியத்துல் அவுலாத், இஸ்லாமிய ஒழுக்க விதிமுறைகளுக்குள் வளர்த்திடுங்க. இந்த குடும்பம் சமூகமாக மாறுகிறது. இந்த சமூகத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டிய
நடைமுறைகள் குறித்து ரசூலுல்லாஹ் சில சென்டென்ஸில் சில வார்த்தைகளில், அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானி வயலிஹி வயதிஹி, ஒரு முஸ்லிம் யாரென்றால் அவனால் பிறருக்கு எந்த வகையிலும் தொந்தரவு ஏற்படாமல் அவன் வாழ்ந்துட்டு போகணும். பிறரால் பிறருக்கு தன்னால் அது வார்த்தையாலோ நடத்தையாலோ எந்த வகையான தொந்தரவும் வராத வகையில் வாழ்ந்துட்டு போகணும். இவன் முஸ்லீம். ஒரு சமூக வாழ்க்கையில் இப்படித்தான் ஒரு மனுஷன் இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யூமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக முடியாது, ஹத்தா யுஹிப்பலி அஹீஹி மா யுஹிப்பலி நஃப்ஸிஹி, தனக்கு எதெல்லாம் விருப்பம் தனக்கு எதெல்லாம் நேரக்கூடாது ஏற்படக்கூடாது என்று ஒரு மனிதன் பக்குவமாக இருக்கிறானோ இதே மாதிரி தான் மற்றவருக்கும் இது நடந்துடப்படாது, இதெல்லாம் மற்றவருக்கு நடக்கணும்னு ஆசைப்படணும். எப்படி? சுருக்கமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மூமினுடைய பண்பு எப்படி இருக்கணும்டா, அல்லாஹ்வை மறுமையினால் நம்பக்கூடியவன் எப்படி இருக்கணுமென்றால், தனக்கு எதெல்லாம் வரணும், தான் எப்படியான அந்தஸ்தை, தான் எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழணும் என்று ஆசைப்படுகிறானோ இதுதான் மற்றவனுக்கும் கிடைக்கணும் என்று ஆசைப்படணும். என்னென்ன கெடுதிகளில் இருந்து ஆபத்தில் இருந்து நான் பாதுகாப்பு பெறணும் என்று விரும்புகிறானோ இது மற்றவருக்கு நடந்துடக்கூடாது என்பதில் அக்கறையாக கவனமாக எச்சரிக்கையாக இருந்திருக்கும். இதுதான் ஒரு மூமினுடைய பண்பு என்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த பண்போடு ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவன் சமூக ஆரோக்கியத்தோடு வாழ்கிறான் என்பது அர்த்தம். இல்லை ஒரே பிரச்சனை, சண்டை சச்சரவு, யாரோடையாவது கோவம், யாரோடையாவது பேசுறல்ல கதைக்கிறல்ல முகத்தை திருப்பி கொண்டு போகிற, இப்படி சமூக உறவுகளை குலைத்து கொண்டு முறித்து கொண்டு உறவுகளை பேணாது நடக்கிற ஒரு மனிதன் சமூக ஆரோக்கியமற்றவனாக இருக்கிறான். மிகப்பெரிய குறைபாடு. அல்லாஹ் பாதுகாக்கணும். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் கொண்டு செல்லப்படுகிறார் ஜனாசாவாக. அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், இவர் இன்னென்ன மோசமான செயல்பாடுகளில் ஈடுபட்டார், இவர் இப்படிப்படிப்படிக்கட்ட காரியங்களில் ஈடுபட்டார். அந்த மக்கள் சொன்ன வார்த்தைகளை வைத்து நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதர் நரகத்துக்கு சென்றோ அவருக்கு நரகம் வாஜிபாகி விட்டது என்றார்கள். நம்ம வாழும் பொழுது நம்மளோடு வாழ்ந்தவர்கள் தான் நமக்கு சாட்சியாளர்கள். நம்ம நல்லவனா கெட்டவனா என்பது நமது மனைவி எப்படி சாட்சியாக இருக்கிறாளோ, நமது பிள்ளைகள் எப்படி சாட்சியாக இருக்கிறார்களோ, நம்மளோடு சமூகத்தோடு வாழ்ந்த உற்றார் உறவினர்கள் அல்லது நம்மளோடு வாழ்ந்த நண்பர்கள் நம்மளோடு பழகியவர்கள் நமக்கு சாட்சியாக இருக்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுகிற பொழுது அந்த ஜனாசா குறித்து அந்த மக்கள் பேசிக்கொண்டார்கள், ஒரு நல்ல சாலிகான மனிதர் இறந்திருக்கிறார், இவர் இன்னென்ன நல்ல காரியங்கள் செய்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஜபத்தை நாங்கள் அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகி விட்டது என்றார்கள். சகோதரர்களே, நாம் சொர்க்கத்துக்கு போவதும் நரகத்துக்கு போவதும் நமது முடிவு என்னவாக இருக்கிறது என்பதை நாம் உலகத்திலேயே தெரிஞ்சு கொள்றதுக்கு நாம் சமூக ரீதியாக வாழுகிற பொழுது நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன கருத்தாடல் சொல்கிறார்கள், அபிப்பிராயம் வைத்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்தும் அது தீர்மானிக்கப்படுகிறது. இறுதியாக நாம் ஆன்மீக ரீதியான ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்னு சொல்வார்கள், அதாவது ஆன்மீக ரீதியாக நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோமா, எனக்கு எதெல்லாம் கடமையோ அந்த கடமைகளை நான் உணர்ந்து செய்கிறேன், ஃபரலான தொழுகைகளை நான் பேணி நடக்கிறேன், நான் குர்ஆன் ஓதணும், குர்ஆனோட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கணும், குர்ஆனை நான் ஓதுகிறேன், நான் ஜிக்ரு செய்யணும், காலை மாலை அவுராதுகள் ஓதணும், இதனை நான் சரியாக செய்கிறேன், மார்க்கத்தில் எதெல்லாம் ஒழுக்கமாக பண்பாடாக கடமையாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதனை ஒருவர் உணர்ந்து செய்கிறார் என்றால் அவர் மார்க்க ரீதியான ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தோடையும் இருக்கிறார், மார்க்க ரீதியான ஆரோக்கியமாகவும் இருக்கிறார். இதில் குறைபாடு உள்ளவராக தொழுகையை விட்டு விட்டு தொழுகிறாரு, குர்ஆனே அவருக்கு ஓதுறதுக்கு தெரியாது, குர்ஆனே குர்ஆனுடைய தொடர்பே இல்லாமல் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, என்ன ஒரு மனிதனுடைய அவனுடைய மனதில் அவருடைய சிந்தனையில் அல்லாஹினுடைய வசனத்தில் ஒன்றேனும் இல்லை என்றால், குர்ஆன அல்லாஹ் நூறு என்றான், ஒளி என்றான், வெளிச்சம் என்றான், ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு வசனத்தினுடைய அபிப்பிராயம் அறிவு இல்லை என்றால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கல் பைத்தில் ஹரிப், பாலடைந்த வீடு, வெளிச்சம் இல்லாத வீடு. பாலடைந்த வீடு எப்படி இருக்கும்? மனிதர்கள் இல்லை, வெளிச்சம் இல்லை, அங்கு ஏதோ ஏதோ உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும், இருட்டு, இப்படி அவனுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கும். சகோதரர்களே, குர்ஆன் நமக்குள்ளே வந்தால்
ஒரு வசனம் வந்தாலே ஒளியினுடைய ஆரம்பம் வந்து விட்டது. இன்னும் பல வசனங்களுடைய அறிவுகள், அந்த வசனங்களுடைய வெளிச்சங்கள் நமக்குள் வந்தால் நமது உள்ளம், நமது மனசு, நமது ஆன்மா வெளிச்சமாக இருக்கிறது. சகோதரர்களே, நாம் குர்ஆனோடு தொடர்பு வைத்திருக்க வேண்டும். குர்ஆனுடைய அறிவை நாம் அடிக்கடி பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்டேட்னு சொல்வார்கள், பெருக்கிக் கொண்டே இருக்கணும். அதுபோன்றுதான் அல்லாஹினுடைய நினைவு கூறுதல் என்ற அந்த சபைகளை அடிக்கடி சந்திப்பது, அந்த சபைகளில் அமர்வது, அந்த சபைகளோடு நாம் கலந்தாலோசிப்பது. அதே நேரத்தில் நமது நண்பர்கள் இருக்கிறார்களே, இந்த நண்பர்களும் நல்ல சிந்தனை உள்ளவர்களோடு பழகணும், நல்ல நடத்தை உள்ளவர்களோடு பழகணும். அவரிடம் இருந்து நமது ஈமான் அதிகரிக்கணும், அவரிடம் இருந்து நமக்கு மார்க்கத்தினுடைய அறிவு பெருகணும். அவரின் மூலமாக இந்த உலக வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும், அவர் மறுமையில் நாம் வெற்றி பெறுவதற்கு துணையாக இருக்கணும். இப்படிப்பட்ட நட்புகளோடு நம்ம பழகணும் சகோதரர்களே. இப்படி நாம் மார்க்கத்தை எங்களுடைய வாழ்வில் அதிகப்படுத்தி கொண்டே போகிறோம் என்றால், இப்பையும் நாம் உள ரீதியான, சமூக ரீதியான, உடல் ரீதியான, ஆன்மீக ரீதியான ஆரோக்கியத்தோடு வாழ்கிறோம். இந்த நான்கு அம்சங்களை முழுமைப்படுத்திய ஆரோக்கியம் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அவன் ஆரோக்கியமாக வாழ்கிறான். ஹெல்த்தி லைஃப், அவன் வாழ்க்கை ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். சில சமயம் இந்த நாளில் சிலதில் குறைபாடு உள்ளவர்களாக இருப்போம். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நியமத்தான் ரெண்டு விஷயங்கள், ரெண்டு நியமத்துகள் இருக்கிறது. மக்பூனுன் கசீரும் மினன்னாஸ், மக்களில் அதிகமானவர்கள் அதில் ஆகவே கவனக்குறைவாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்களே. அப்படி நாம் சில நேரம் உடல் ஆரோக்கியத்தில் மிக பேணுதலாக, உடலை கட்டமைப்பாக வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கிற ஒருவர் சில சமயம் அவருடைய உள ரீதியான ஆரோக்கியத்தில் அல்லது ஆன்மீக ரீதியான ஆரோக்கியத்தில், சமூக ரீதியான ஆரோக்கியத்தில் குறைபாடு உள்ளவராக இருக்கலாம். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்லியிருக்கலாம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவர், சில பேர் சமூகத்தில் மிக அந்தஸ்துள்ளவர்களாக இருப்பார்கள், சமூகத்தோட எல்லாரோடையும் நல்ல தொடர்புகளை பேணுவார்கள். சமூகத்தில் அவரை பற்றி யார்த்தை கேட்டாலும் அவர் என்ன செய்வார், அவர் ஒரு நல்ல மனிதர் என்று சொல்லப்படுவார். ஆனால் அவருடைய மற்ற செய்திகளை பார்க்க போனால் சில நேரம் அதில் குறைபாடு உள்ளவராக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு பக்கத்தில் குறைபாடு உள்ளவராக இருப்பதை விட குறைந்த அறிவோடாவது இந்த நான்கிலும் நாங்கள் சம அளவு கவனம் செலுத்தி எங்களை நாம் வளப்படுத்தி கொண்டால், ஒழுங்குபடுத்தி கொண்டால், நெறிப்படுத்தி கொண்டால், அறிவை பெருக்கிக் கொண்டால், அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்பது அர்த்தம். இந்த நாளும் இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்பது அர்த்தம். இந்த நாளில் ஏதாவது ஒரு பகுதி அல்லது பெரும்பாலான பகுதியை நாம் விட்டுட்டோம்டா, அதில் நம்ம மனசில் நினச்சிக்கொள்ளும், நான் ஆரோக்கியம் குறைபாடு உள்ளவன், என் ஆரோக்கியத்தில் எனக்கு குறைபாடு இருக்கிறது, அதை சரி பண்ணிக்கொள்வதற்கான வழிமுறைகளை தேடிக்கொள்ளணும். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த உரையின் மூலமாக எந்த அறிவுரைகளை பெற்றுக்கொண்டோமோ அந்த அறிவுரைகளின் மூலம் நமது வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதற்கு தௌஃபிக் செய்வானாக. அக்குலு கோலி ஹாதா அஸ்தஃபிரூஹு இன்னல் கஃபூர் ரஹீம்.